தலைநகர் பகுதிகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1500 கிலோ குட்கா பொருட்கள் 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த பீர்க்கன் காரணை பெருமாள் தெரு கண்ணதாசன் தெரு ஆகிய பகுதிகளில் மறைமுகமாக குட்கா பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தாம்பரம் காவல் ஆய்வாளர் அல்பின் ராஜ் தலைமையிலான சிறப்பு படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் தாம்பரம் பகுதியில் உள்ள 2 குடோன்களில் பணிபுரிந்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த இளையராஜா, தேவநேசன் நகரை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் வரதராஜபுரத்தை சேர்ந்த முத்துக்குமரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் பெங்களூரில் இருந்து மொத்தமாக குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை சென்னை தாம்பரத்தில் உள்ள குடோனுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மற்ற மாவட்டங்களுக்காக பிரித்து அனுப்புவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 1500 கிலோ குட்கா பொருட்கள், 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 3 சக்கர வாகனம், 1 மினி வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளி நஜ்முதீன் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மற்ற மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.